நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேராவூரணி அருகே பெற்றோர் இறந்துவிட்ட நிலையில் ஆதரவுக்கு யாரும் இல்லாததால் அண்ணன் தங்கை இருவரும் வறுமையின் பிடியில் தவித்து வருகின்றனர். அதுவும் பார்வை குறைபாடுடைய மாற்றுத்திறனாளியான சிறுமி படும் துயரங்கள் வார்த்தைகளில் விவரிக்க இயலாதவை என அந்த பகுதி மக்கள் சோகத்துடன் தெரிவிக்கின்றனர். பேராவூரணி அருகே உள்ள சித்துக்காடு கிராமம் முனியாண்டி தெருவை சேர்ந்தவர்கள் அமுதா பெத்த பெருமாள் தம்பதி. பெத்த பெருமாள் 5 வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார். இந்த தம்பதிக்கு 10ஆம் வகுப்பு படிக்கும் காளிதாசன் என்ற மகனும் 7ஆம் வகுப்பு படிக்கும் பார்வை குறைபாடுடைய மாற்றுத்திறனாளியான கார்த்திகா என்ற மகளும் உள்ளனர். கணவர் இறந்த பிறகு அமுதா விவசாய கூலி வேலைக்கு சென்று பிள்ளைகளை வளர்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2 வருடங்களாகவே அமுதாவின் கால்கள் செயலிழந்து நடக்க முடியாமல் போனதுடன் ஒரே இடத்தில் முடங்கி கிடக்க வேண்டிய நிலைக்கு ஆளானார். இதனால் அமுதாவால் வேலைக்கு செல்ல முடியவில்லை. நிலையான வருமானமும் இல்லை. தாய் பிள்ளைகளை வளர்க்கும் நிலை மாறி கார்த்திகாவும் காளிதாசனும் தாயாக மாறி தன் அம்மா அமுதாவை பராமரித்து வந்தனர். ஏதோ கிடைப்பதை வைத்து தங்களுடைய வயிற்றை நிரப்பி பசியறியாமல் வார்த்து கொண்டனர். பார்வை குறைபாடுடைய மாற்றுத்திறனாளியான கார்த்திகா தன் அம்மா அமுதாவுக்கு எல்லாமுமாக மாறினார். அதே நேரத்தில் தங்கள் படிப்புக்கு எந்த தடையும் வராமல் இருவரும் அதே ஊரில் உள்ள அரசு பள்ளியில் படிப்பையும் தொடர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் சில மாதங்களாகவே அமுதாவின் உடல்நிலை பின்னடைவு ஏற்பட்டது. ஆஸ்பத்திரியில் சேர்த்து எப்படியாவது அம்மாவை காப்பாற்றிவிட வேண்டும் என அண்ணன் தங்கை இருவரும் தங்களுக்கு தெரிந்தவர்களிடம் உதவி கேட்டனர். ஆனால் எந்த பலனும் இல்லை. என்னால் எழுந்து நடக்க முடியலனாலும் உங்களுக்கு ஒரு உசுரா நான் இருக்கேங்கிறது நினைப்பாச்சும் நிம்மதியாக தருது. ஆனால் எனக்கு அப்புறம் உங்களை யாராவது கவனிப்பாக நினச்சா அந்த கவலை என்னன்னு நொறுக்கிட்டு இருக்குது என்று கடந்த வாரம் தன் பிள்ளைகளை கட்டி அணைத்து கலங்கியிருந்தார் அமுதா. இறுதியாக அந்த துயரம் நடந்துவிட்டது. அமுதா தன் மூச்சை நிறுத்திக்கொள்ள இப்போது அந்த பிள்ளைகளை பெரும் துயரம் சூழ்ந்துள்ளது. தற்போது வயதான தாத்தா பாட்டியின் அரவணைப்பில் இருந்தாலும் வறுமை எனும் கொடுமை அவர்களை துரத்தி கொண்டே தான் இருக்கின்றது. கார்த்திகாவிடம் பேசினும், இந்த சின்ன குடிசை வீட்டில் தான் நான் அம்மா அண்ணன் இருந்தோம். எங்கள் அம்மாவால் தனியாக எந்த வேலையும் செய்ய முடியாது. எனக்கும் பார்வை குறைபாடு இருக்குது. ஒரு கண் மட்டும்தான் லேசாக தெரியும், ஒரு கண் சுத்தமாக தெரியாது. அம்மா எனக்காக உதவி கேட்டு எவ்வளவு அலைஞ்சும் பலனில்லை. ஆஸ்பத்திரியில் நிறைய பணம் செலவாகும்னு எங்களால் அதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியலை. சாப்பாட்டுக்கே காசு போதலை. இதில் கண்ணுக்கு எப்படி செலவு செய்ய முடியும்? என் குறையை விட்டு தள்ளிட்டு நானும் அண்ணனும் அம்மாவை பார்த்துக்கிட்டு வந்தோம். நான் சோறு வடித்து அம்மா பக்கத்தில் வச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போவேன். நாம் நல்லா படித்தாதான் அம்மாவை பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்த்து குணமாக்கலாம், உன் கண்ணனையும் சரி செய்யலாம்னு அண்ணன் அடிக்கடி சொல்வான். அதனாலேயே ஒரு நாள் கூட லீவு போடாமல் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவேன். அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலைனாலும் அது எங்கள் கூட இருந்ததே பெரிய நம்பிக்கை தந்துச்சு. நடக்கிற நிலையில் இருந்தால் உன் கண்ணை எப்படியாச்சும் சரி செய்திருப்பேன்னு அடிக்கடி கலங்கும். ஒரு நாள் அண்ணன் வேலைக்கு போயிட்டான். அம்மாவுக்கு நான் சோறு ஊட்டிக்கிட்டு இருந்தேன். அப்பா வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துடுச்சு. அம்மா பாம்பு பாம்புன்னு கத்துது. எனக்கு சுத்தமாக எதுவுமே தெரியல. அம்மா ரொம்ப தவிச்சு போச்சு. கத்தி கத்தி அந்த பாம்பை விரட்டிடுச்சு. ஆனாலும் என் நிலைமையை நினச்சி அப்போது ரொம்ப கலங்குச்சு. இப்போ எங்களை தவிக்க விட்டுட்டு போயிடுச்சு. எங்கள் தாத்தா பாட்டியோட இப்போ இதே வீட்டில் இருக்கோம். அவங்களுக்கு வயசாகிட்டதால் வேலைக்கு போக முடியல. அம்மா இருந்தப்போ சின்ன சின்ன உதவி கிடச்சிது. அதை வச்சு ஒவ்வொரு நாளாக ஓட்டினோம். இப்போ அதுக்கும் வழி இல்லை. இந்த சின்ன வயசில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அண்ணன் தவிச்சிட்டு நிற்கிறான். பாப்பா, நமக்கு இருக்க ஒரு பாதுகாப்பான வீடு, உன் கண்ணுக்கு சிகிச்சை, இது மட்டும்தான் கிடச்சிட்டா போதும், நாம் நிம்மதியாக வாழலாம்னு அண்ணன் சொல்வான். இத்தனை வருஷத்தில் அதுக்கு ஒரு வழி கிடைக்கல. அம்மா செத்ததுக்கப்புறம் இந்த இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் போயிடுச்சு. கண் தெரியலங்கிற வழியை விட நம்மளை ஒரு விதத்தில் கூட ஆண்டவன் நல்லா படைக்கலையேங்கிற வழி தான் மனசை ரணமாக்குது. அந்த நேரத்துலேயும் என்னையும் அறியாமல் வழியிற கண்ணீரை எங்கள் அண்ணன் தான் தொடச்சி விட்டுட்டு சமாதானப்படுத்துவான். எங்கள் அம்மா முகத்தை நான் முழுசாக பார்த்ததில்ல. ஆனால் எனக்கு இன்னொரு அம்மாவாக இருக்கிற எங்கள் அண்ணன் முகத்தை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. எங்கள் கஷ்டம் தீர வழி கிடைக்குமா? நம்பிக்கையின் விளிம்பில் நின்று கேட்கின்றார் கார்த்திகா. ஸோ இவர் இந்த பதிவை வந்து படிக்கும்போதே என் கடலிலேருந்து கண்ணீர் வந்துருச்சு. பாவம், இப்படி ஒரு கொடுமை எந்த ஒரு பிள்ளைகளுக்கும் வரக்கூடாது. சின்ன வயசுலேயே அப்பாவை இழந்துட்டதால் அம்மாவும் கால் நடக்க முடியாமல் போய் எவ்வளோ கஷ்டங்கள்லாம் வந்து அனுபவிச்சிருக்காங்க. இப்போ அந்த அம்மாவும் போனதால் குறைபாடுகளில் அந்த பெண்ணுக்கு வந்து கண் தெரியாததால் வேறு வழியே இல்லாமல் இந்த மாதிரியான நிகழ்வுகளை, இந்த மாதிரியான கொடுமையை வந்து அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்களை பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.